கொரோனா துரித பரிசோதனைகளில் அமெரிக்கா முன்னிலை வகித்து வருவதாகவும் இரண்டாவது இடத்தில் இந்தியா உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவில் இதுவரை 65 மில்லியன் பேருக்கு கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்தியாவில் 11 மில்லியன் பேருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கொரோனா துரித பரிசோதனையில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தை வகித்து வருவதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் என்று தாம் நம்புவதாகவும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகைக்கு வெளியே துப்பாக்கியுடன் மர்ம நபர் ஒருவர் சுற்றித் திரிந்ததால் காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள். அந்த நபர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தால் செய்தியாளர் சந்திப்பை அதிபர் ட்ரம்ப் பாதியிலேயே முடித்துக் கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.